ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் டுவெல் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இதில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா கொஸ்டின் லெசன் பண்ணுங்கள் சால்வ் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எப்படின்னா டெஸ்ட்டை கன்சிஸ்டன்சி வெறுமனே ரெண்டு ரேங்க் சேமாக இருக்கா அப்படின்னு மட்டுந்தான் போட்டோம் இல்லைனா லேம்டாம் யூக்கு என்ன வேல்யூ போட்டிருக்கோன்னு பட் இங்கே சால்வ் அப்படின்னா எக்ஸ்வைஸத்துக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆகுமெண்டேட்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்னு இருக்குது இங்கே ஜீரோ வரணுன்னா ஆர் டூ டென்ஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் த்ரீ பை ஒன் ப்ளஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ ஆர் த்ரீ டென்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் செவன் பை ஒன் ப்ளஸ் செவன்னா மைனஸ் செவன் நெக்ஸ்ட் இந்த ஏதாவது ஜீரோ வரணும் ஸோ மைனஸ் ஃபோர் பை மைனஸ் டூனா டூ வரும் ப்ளஸ் டூன்றனால நான் மைனஸ் டூ போடுறேன் அப்போ என்னோடய ஆன்சர் இது வந்துச்சு இப்போ ஏவோட ரேங்க் என்ன ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் நம்பர் இருக்குது ஏபியோட ரேங்க்கும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் நம்பர் இருக்காப்போ ஏவோட ரேங்கு ஏபியோட ரேங்கும் த்ரீ ஸோ இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாவ் யூனிக் சொல்யூஷன் ஓகேவா நம்ம மீதி சம்முக்கு எப்படி போடுவோம் பெருமனா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வைண்ட் ஆஃப் பண்ணுவோம்ல பட் இந்த இடத்துல சால்வ் எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த லாஸ்டா வந்த ஆன்சரை வச்சு ஈக்குவேஷன் போடுற அப்ப இசட் ஈக்வல் டு ஜீரோ வருது அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா ஒய் ஜீரோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் ஜீரோ ஸோ ஜீரோ கமர் ஜீரோ கமர் ஜீரோ யூனிக் சொல்யூஷன் இந்த மாதிரி மூணுமே ஜீரோ வருதுன்னா இதை ட்ரிவியல் சொல்யூஷன்னு சொல்லலாம்

ஒய்க்கு பதில் எயிட் கே பை செவன் மைனஸ் டூ கே ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதை பண்ணால் ட்வெண்ட்டி ஃபோர் கே பை வரும் ஸோ எல்லாத்தையும் செவனால் மல்டிப்ளை பண்ணால் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் கே வரும் அப்போ செவன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் கே எக்ஸ் மைனஸ் டென் கே பை செவன் அப்போ என்னோடய சொல்யூஷன் எழுதிட்டு கேன்ற கே பிலாங்ஸ் டு Example 1.37 பாயிண்ட் த்ரீ செவன் கொடுத்துருக்குறத ஆகுமெண்டேட்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் 1 ஃபர்ஸ்ட் ப்ளேஜில் ஒன்று இருக்குது செகண்ட் ரோஸ் ஜீரோ வரணும்னா என ஃபார்ம்லாம் ஆர் 10 டென்ஸ் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் ஆர் த்ரீ டென்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் ஆர் ஃபோர் டென்ஸ் ஆர் ஃபோர் போட்டு ஒர்க் அவுட் இந்த ஆன்சர் கிடைக்குது நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இடம் ஜீரோ வரணும் அப்போ R3 த்ரீ R3, indi R3, R3 R2 த்ரீ ஆர் டூ மைனஸ் டென் பை மைனஸ் அப்பனா ப்ளஸ் டூ அப்போ போடுவேன் இங்க என்ன போடுவாங்க மைனஸ் த்ரீ போடுறேன் நெக்ஸ்ட் இந்த இடம் ஜீரோ வரணும்னா என்ன பார்முலா ஆர் ஃபோர் டென்ஸ் ஆர் ஃபோர் ஆர் த்ரீ செவன் பை சிக்ஸ் வரும் அப்ப கீழே எல்சியம் எத்தோன்னா இங்க கீழ உள்ள சிக்ஸ் இங்க வந்துடும் சிக்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் செவன் ஆர் த்ரீ இப்போ ஏவோட ரேங்க் என்ன வருது த்ரீ ஏபியோட ரேங்க்கும் த்ரீ தான் வருது ரெண்டு த்ரீ வர்றதுனால இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹாவ் யூனிக் சொல்யூஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ இசட் ஜீரோ ஃபைவ் ஒய் பிளஸ் ஃபைவ் இசட் ஜீரோ சிக்ஸ் இசட் ஈக்குவல் ஜீரோ அப்போ இசட் ஜீரோ இசட் ஜீரோன்னு போட்டா ஒய் ஜீரோ ஒய் இசட் ஜீரோ போட்டா எக்ஸுன்னு ஜீரோ மூணுமே ஜீரோ வந்திருக்கனால இதுக்கு இன்னொன்னு ஒரு நேமும் என்ன இருக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன் 1.36, த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் லலிதா ஸ்மேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ